நண்பர்களே, காரிகையின் கனவு அத்தியாயம் 26. இரவு நேரம். ஆம், நட்சத்திரங்கள் சூழ நிலாவானில் வெளிச்சம் தந்து கொண்டிருக்க தமிழ்ச்செல்வியும் அமுதனும் தங்கள் அறையில் கணவன் மனைவிக்கே உரிய காதல் மொழியில் குழாவிக் கொண்டிருந்தனர். எங்க வந்த கொஞ்ச நாளை நிறைய மாற்றலாம் நம்ம வாழ்க்கையில என்றுரைக்க அவளது கைகளை பற்றியவன், என்னடி சொல்ற, அப்படி என்ன மாற்றம் கண்டுட்ட நீ என்று கேட்க, மணி இப்பதான் 9:30 ஆகுது, ஆனா பாத்தீங்களா அதுக்குள்ள இரவு உணவு முடிச்சு நம்ம அறைக்கு வந்துட்டோம், ஆனா சென்னையில இன்னும் இருந்தா நீங்க ஆபீஸ்ல இருந்தே வருவீங்க என்று சொல்ல, அதை கேட்டு சிரித்தவன், சரி சரி இப்படியே பேசிட்டே இருந்தா போதுமா, வேற என்ன செய்யணுமா என்று அவள் கேட்க, அவனும் அவளை இறுக அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு எதிர்நோக்க, அவளும் சூழ்நிலையை புரிந்தவாறு விளக்கை அணைக்க, அன்றைய இரவு அவர்களுக்கு இனிதையானது. மறுநாள் பொழுது சேவல் கூவி தட்டி எழுப்பியது. விடியற்காலையில் 5 மணிக்கே எழுந்துவிட்டாள் தமிழ்ச்செல்வி. குளித்து முடித்து பூஜையறையில் சென்று விளக்கேற்றி கை கூப்பி, கடவுளே எங்க வாழ்க்கையில சீக்கிரமே நல்லது நடக்கணும் என்று வேண்டிக் கொண்ட நிலையில் நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொண்டு வெளியே வரவும் ரங்கநாயகி வரவும் சரியாக இருந்தது. அம்மாடியோ, என் மருமகளா அது, நல்லா புதுசா கல்யாணம் பொண்ணு மாதிரியே ஜொலிக்கிறாளே என்று சொடக்குடைத்து திருஷ்டி கழிக்க, அடப்போங்கத்த நீங்க வேற என்றபடி நாணத்தால் தலை குனிந்து நடந்து செல்ல, அப்போதுதான் நினைவிற்கு வந்தது அமுதனை எழுப்பவில்லை இன்னும் என்று. கையில் காஃபி டம்ளருடன் அறைக்குள் சென்று, அமுதன் எழுந்திருங்க, நேரமாச்சு, நடத்துக்கு வேற நீங்க வேலை செய்ய போகணும், இந்தாங்க காஃபியை குடிங்க என்று தட்டி எழுப்ப, அவனோ கண்களை கசக்கியபடியே எழுந்து கையில் காஃபியை வாங்கி பருக, பா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நிம்மதியா காஃபி குடிச்சு, முன்னெல்லாம் அறக்க பறக்க ஏதோ ஒன்று தின்னுட்டு கிளம்புவேன் வேவேமா, இப்படிலாம் ரசிச்சு காஃபி குடி கூட நேரம் இருக்காது என்று சலித்துக்கொள்ள, விடுங்க இனிமே அப்படிலாம் இல்ல, நிம்மதியா வயிறார சாப்பிட்டு பொறுமையா வேலை பார்க்கலாம் என்று கூறியவாறு அவன் கையில் இருக்கும் காரி டம்ளரை வாங்கி கொண்டு எழ எத்தனைக்கும் போது அவன் அவளது கையை சட்டென்று இழுக்க தடுமாறி அவன் மீது அவள் விழுந்தாள். என்னங்க விளையாட்டுது, அதுவும் காலையில, எனக்கு சமையல் வேலைலாம் இருக்கு, நீங்க ஆளை விடுங்க என்று அவனிடம் இருந்து விலக்கிக் கொண்டு தன் வேலைகளை கவனிக்க சென்றாள். தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு தானும் தயாராகி அவன் கண்முன்னே நிற்க அவனுக்கு எதுவும் விளங்காது. அடியே அமுலு, என்னடி நீயும் கிளம்பி நிக்கிறவ என்று கிராமத்து தோரணையில் அவளிடம் அவன் கேட்க, அவளோ, ஏ மாமோய் மறந்துட்டேலா, நான் என் படிப்பை இங்கே துவங்க போறேன், அதுக்காக வேண்டி நானும் கிளம்பி நிக்கிறேன் என்று அவளும் கிராமத்து பயங்கிழிப்போல் மொழிய, அந்த ஊரோடு ஒன்று வாழ துவங்கி விட்டனர் என்பதை உணர்த்தியது அவர்களது உரையாடல். அந்த உரையாடலை கேட்டு மகிழ்ந்த ரங்கநாயகியும் தர்மலிங்கமும் அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டு தங்கள் வேலையை கவனிக்க துவங்க, தனது இருசக்கர வாகனத்தில் தமிழை ஏற்றிக்கொண்டு அவன் புறப்பட்டு விட்டான். அங்கு மும்பையில் கிருஷ்ணமூர்த்தி தன் திருமணத்திற்கு தேவையான கோட் சூட்டிலிருந்து தனக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி கொண்டிருந்தான். எதேச்சையாக மேகா அவன் மீது மோதிக்கொள்ள, கிச்சா நீங்களா என்ன அந்த பக்கம் என்று கேட்க, சும்மா அப்படியே ஷாப்பிங் தான், கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பர்ச்சேசிங் என்று கூற, அதை காதில் வாங்கியபடியே பார்வையை அங்கும் இங்கும் அலைய விட அவள் மனது எதையோ யோசிப்பதை உணர்ந்தவன், மேகா என்னாச்சு என்று கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல, கல்யாணம் அப்படின்னோடனே மனசு என்னமோ மாறி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவும் யோசிக்காத மேகா, கல்யாணம் அப்படின்றது வெறும் சம்பிரதாயம், ஆனா நீயும் நானும் மனசளவுல உடலில் ஒத்துப்போய் எப்படி வாழ்றோம் அப்படின்றதுதான் வாழ்க்கையே இருக்கு. இங்க பாரு, முதல்ல நான் பொண்ணு பாக்குறப்போ நீ எல்லா வகையிலையும் பொருத்தமான பொண்ணா இருப்பேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத ரொம்ப தைரியமா இரு, நீங்க என்ன நல்லா பார்த்துப்பீங்க அப்படிங்கிறத தாண்டி என் பாட்டியை விட்டுட்டு பிரிஞ்சிருக்க போறத நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று வருத்தப்பட அவள் கைகளை பற்றியவன், மேகா இங்க பாரு, நீ எப்ப எந்த ஒருத்தி ஆனியோ அப்பறதே உன் வீட்டுல இருக்க பாட்டி என்னோட பாட்டி தான், உனக்கு என்ன உன் பாட்டி நம்ம கூட இருக்கணும் அவ்வளவுதானே என்று கேட்க, மெல்ல அவன் தோளில் சாய்ந்தவள், தேங்க்ஸ் கிச்சா, நீங்க இவ்வளவு விஷயம் எனக்காக யோசிக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவள் தலையை வருடி கொடுத்தவன், மேகா நீயும் நானும் வாழப்போற அந்த வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சபடி இருக்கணும், கடுகளவு கூட கஷ்டம் வேணாண்டி என்று மனம் வந்து கூறினான். பின்னிருக்கையில் அவனுடன் அமர்ந்து சென்றால் அவனை கட்டி அணைத்தபடி தமிழ்ச்செல்வி. ஆம், என்ன ஒரு பொருத்தம், அங்கு மேகா அவன் தோளில் சாய்ந்திருக்க இங்கு நம் கதாநாயகி தமிழ்ச்செல்வி அமுதன் மீது சாய, இரண்டு காதல் ஜோடிகளின் காதல் ஸ்பரிசம் மெல்ல மேகம் போல் உருவெடுக்க, இரு ஜோடிகளின் காதல் வாழ்க்கையும் அவர்கள் எண்ணம் போல் நடக்க வேண்டும். நடக்குமா? காரிகையின் கனவு அத்தியாயம் 26 நிறைவடைந்தது.
அத்தியாயம் 27. அமுதன் தான் சீர்படுத்திய நிலத்தில் தக்காளி பயிரிட்டான். எளிதில் விளைச்சல் தரக்கூடிய ஒரு பயிர் என்பதால் அதை பயிரிட்டான். ரசாயன உரம் எதுவும் பயன்படுத்தாமல் காய்கறி கழிவுகளை வீடு வீடாக போய் சேகரித்து வந்து அதை மக்க வைத்து பின் அதை உரமாக பயன்படுத்தினான். என்னமுதா, இயற்கை விவசாயமா என்று ஊர் மக்கள் வியந்து கேட்க அதற்கு அவன் சொன்ன பதில் அவர்களை கண்கலங்க வைத்தது. பயிர்களை மலடாக்கி அதை விளைவித்து வியாபாரமாக்கி மக்களை மலடாக்குவது போதும், இனியாக மாறுவோம் என்று அவன் கூறியது நெஞ்சை உருக்கியது. தமிழ்ச்செல்வியும் தனது படிப்பை துவங்கினாள். அவ்வப்போது அமுதனுக்கு உதவியும் செய்து வந்தாள். இப்படியே நாட்களும் கழிந்தன. மேகாவின் திருமணம் நெருங்கியது. அவளது அழைப்பிதழை ஏற்று அமுதனும் தமிழ்ச்செல்வி மும்பை சென்றனர். டே நண்பா, எப்படியோ வந்துட்ட, ஐம் ஹாப்பி என்று மேகா சொல்ல அவள் தோளை தட்டியபடி, எலூசு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ கூப்பிட்டதுக்கு மரியாதை பண்றதுக்கு வந்திருக்கோம், இதுல இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று சற்று யதார்த்தமாக கூற அதை கேட்டு அவளுக்கு முகம் வாடியது. அப்படின்னா நான் கூப்பிடலன்னா வந்திருக்க மாட்டீங்களா அமுதன் என்று முகத்தை கோபமாக வைத்து கேட்க அவளை சமாதானப்படுத்திய தமிழ்ச்செல்வி, இங்க பாருடா மேகா, ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கூப்பிடாம வரக்கூடாது, அது நாகரிகமும் கிடையாது. ஒருவேளை நீ கூப்பிடாம இருந்திருந்தா உங்களோட வாழ்த்துக்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் என்று கூற அதை கேட்ட மேகா, சரி அதை விடுங்க, விடிஞ்சது கல்யாணம், இதோ என் கிச்சா, எப்படி எங்க ஜோடி பொறுத்த பார்த்து சொல்லுங்க என்று கேட்க, அடியே நாங்க பிடிக்கல வேணான்னு சொன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவியாக்கும், போய் வேலையை பாரு என்று அமுதன் கூற அவளோ சட்டென்று, நிச்சயமா நிறுத்திடுவேன், நீ நியாயமான காரணம் சொல்லி வேண்டான்னு சொன்னா என்று கூற அதை கேட்டு ஒரு நிமிடம் ஆடிப்போக, ஏ என்ன மேக பொசுக்குன்னு இப்படி சொல்ற என்றான் அமுதன். ஆமா, ஏன்னா நீங்க என் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்லதானே நினைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கைதான் என்று உணர்வு பூர்வமாக அவள் கூறியதை கேட்ட அமுதனுக்கு ஒரு நிமிடம் கண் கலங்கியது. மறுநாள் திருமாங்கல்யம் அவள் கழுத்தில் கிருஷ்ணமூர்த்தி கையால் அணிவிக்கப்பட்டது. அவளை அவன் வீட்டிற்கு அனுப்பும் வரை கூடவே இருந்த தமிழ்ச்செல்வியும் அமுதனும் விடை பெற்றுக் கொண்டு மீண்டும் சென்னைக்கு ரயில் ஏறினர். சென்னை வந்து இறங்கி நம் தமிழ்ச்செல்வி வீட்டில் 2 நாள் தங்கினார். அவருடைய தங்கை கலையும் கணவன் ரவியும் அங்கு வந்திருந்தனர். குடும்பமாக அனைவரும் சிரித்து பேசி மகிழ்ந்து உணவு உண்டு மகிழ்ந்தனர். கலையரசி தன் அக்காவிடம், அக்கா நீ எப்படா இங்க வருவான்னு காத்துட்டு இருந்தேன், எப்படியோ மேக கல்யாண சாக்கில இங்க வந்துட்ட என்று பெருமூச்சு விட, ஆமாண்டி என்ன செய்ய, கிராமத்துக்கு போன உடனே அங்க எல்லாம் சீர்படுத்தி விவசாய வேலை ஆரம்பிக்கவே கரெக்டா இருந்துச்சு, இதுல எங்கடி நான் சென்னைக்கு வரத பத்திலாம் நினைக்கிறது என்று ரேக்க, அக்கா உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேல என்று தங்கை புதிர்போட, என்னடி சொல்லு என்று கேட்க, அக்கா அது வந்து என்று சொல்ல எத்தனைக்கும் போது ரவி குறுக்கிட, சொல்லுங்க ரவி என்றால் தமிழ்ச்செல்வி. தங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் தங்களுக்கு பிறக்கப் போகின்ற முதல் குழந்தையை தமிழ்ச்செல்விக்கு தத்து கொடுக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூற ஒரு கணம் என்ன சொல்வதென்று தெரியாது வாயடைத்து போனாள் தமிழ்ச்செல்வி. என்ன ஏ உங்களுக்கு என்ன பைத்தியமா என்று பதற்றத்தில் சொல்ல, ஐயோ அக்கா டென்ஷன் ஆகாத ப்ளீஸ், மாமா கிட்ட ஏற்கனவே போன்ல அதை பத்தி பேசியாச்சு, மாமாக்கும் சம்மதம் தான், உன் முடிவுதான் இனிமே நீ சொல்லணும், இங்க பாரு நீ எத்தனை வருஷம்தான் குழந்தை இல்லைன்னு காத்து கிடப்ப, பேசாம என் பிள்ளையும் உன் பிள்ளைய நினைச்சு வளர்த்துக்கோக்கா என்று கூற என்ன சொல்வதென்று அறியாது கண்ணீர் மல்க தன் தங்கையின் கால்களை இறுக பிடித்து தரையில் அமர்ந்தபடி அழுதாள். கலை, நீ என்னை பெத்த சாமிடி, உன் மனசு எந்த பொண்ணுக்கும் வராது, உன் மூத்த பிள்ளையும் உன் வயிற்றுல சுமந்து எனக்கு தரேன்னு சொல்றியே, காலம் புறம் கால கழுவி பணிவிட செஞ்சால் அதுக்கு ஈடாகாதடி என்று கதறியால அமுதனுக்கும் கண் கலங்கியது. தன் மனைவியை எழுப்பி நிற்க வைத்தவன், தமிழ் அனாதடா, உன் தங்கச்சி இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொன்னான், ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது, அதான் உன்கிட்ட நான் சொல்லல என்று கூற அவன் கைகளை பற்றியவள், அமுதன் இந்த விஷயத்துல நான் யார பாராட்டுறதுன்னே தெரியல, என் தலையில கிரீடம் சுட்டின மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு அவள் கண்களை துடைத்தபடி அந்த இடத்தை விட்டு நகர ரவி அவள் முன்பு நின்றான். தமிழ், அன்னைக்கு உங்களை வேணான்னு நிராகரிச்சுட்டு போன பிறகு உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அந்த பாவத்தை கழுவ கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததான் நினைச்சுக்கோங்க, சீக்கிரமே உங்க தங்கச்சி கலை கருவுற்றாள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு காதுக்கு வரும், அந்த நாள் முதல்ல அது தமிழ்ச்செல்வி அமுதன் தம்பதியோட குழந்தை சரியா என்று சொல்ல ரவியை ஆழ்ந்த பார்வையோடு எதிர்நோக்கியவள், ரவி இந்த விஷயத்துல உங்களை தான் நான் பாராட்டணும், இப்படி ஒரு கணவரை தங்கச்சி கிடைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். விரைவில் கலை கருவுற்றிடுவாளா, அது தமிழ்ச்செல்வி செவிகளில் என்று விழும், அந்த இன்பச் செய்திக்காக காத்திருப்போம். காரிகையின் கனவு அத்தியாயம் 27 நிறைவடைந்தது. நன்றி.